வணக்கம் நேயர்களே, ஆட்டுக்கால் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சு சோடா மாவு இருக்குல்ல, அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுருங்க. அது நல்லா சூடேறினோடனே இந்த காலை இப்படியே வைங்க. இதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு நான் இப்போ காமிக்கிறேன். அடுப்பில் தான் செய்யணும், விறகு அடுப்பில் தான் செய்யணும் இல்லை, இதேமாரி கேஸ் அடுப்புலையும் செய்யலாம். பாருங்க எப்படி, இதுல கேஸ் அடுப்புல வச்சா எவ்வளவு கிளீனா வருதுன்னு பாருங்க. இது ஈஸியானது தான். இது பாருங்க, தண்ணியில வச்சு வச்சு எடுக்கணும். பாருங்க வந்துடுச்சு. ஆட்டுக்கல் வாங்கிட்டு வந்து உடனே செஞ்சிடணும். ரொம்ப நேரம் செஞ்சு செஞ்சா முடி வராது. பாருங்க எப்படி முடி எடுக்கிறேன்னு, ஈஸியா வந்துடும். முடி எடுத்து எடுத்துட்டு இதே மாரி உள்ள விட்டு விட்டு எடுக்கணும். வெந்நீரில் எடுத்தீங்கன்னா வந்துடும். ஈஸியான வேலை இது. விறகு அடுப்பில் தான் செய்யணும் இல்லை, கேஸ் அடுப்புலையும் செய்யலாம். முடி லைட்டாக இருந்துச்சுன்னா பிளேடில் எடுத்து இப்படியே எடுத்துருங்க. ஈஸியாக வந்துடும். பாருங்க எப்படி இருக்கு, க்ளீன் ஆயிடுச்சு பாருங்க. இது ஈஸியான வேலை தான் இது. பாருங்க எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு. நான் எப்படி சூடுறதுன்னு காமிக்கிறேன். கேஸ் அடுப்புலேயே சுடலாம். பாருங்க எப்படி சூடுறேன்னு. பாருங்க முடி உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணணும்னு காமிச்சேன், எப்படி சுத்தம் பண்ணணும்னு காமிச்சேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.